ಉಜ್ಜಾರಣಂ ಬೋಧಗಣಾಧಿಷೇವಿತಂ ಗವಿತ್ತಜಂ ಬೋಧಪ್ರಕ್ಷಾರಪಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದಮಂಗಜಂ ವೇಲ್ವೇಲ್ ಮುರುಘ வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே. நிறையா பேர் இந்த சாது யாத்திரைக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமானது 15-16 பௌர்ணமி அன்றைக்கு சண்டி பாராயணம், இந்த சண்டி பாராயணத்துடன் சேர்ந்து மகேஸ்வர யாகம் நடைபெறுகிறது. சாதர்களுக்கு, சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு. இதில் வந்து சிந்துன்னு சொல்லக்கூடியவங்க கமலா அவர்கள், சிங்கப்பூர்லேருந்து கமலான்னு இதில் வந்து கொடுத்தவங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதா, சென்னையிலிருந்து சங்கீதா அவர்கள் குளத்தூர், அவங்க வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானின்னு சொல்லக்கூடியவங்க, குமுதான்னு இருக்கிறவங்க சேலத்துலேருந்து குமுதா, திருப்பூர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அவர்களும் சங்கீதா தான், அவங்களும் சங்கீதா. சாந்தி வந்து மதுரையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ராதிகான்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி மதன், சென்னையிலேருந்து மதன், திருப்பூர்லேருந்து குமார், அவங்களும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிந்து இந்த சாது யாத்திரைக்கு இத்தனை பேர் வந்து கை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறதுல சந்தோஷம். இதில் மேலும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பௌர்ணமி பூஜையில் உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் சொல்லணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409425. மிக பிரம்மாண்டமாக இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தின், மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை காண, தினம் தினம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துருக்கு. சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படின்னு பார்க்குறது முன்னாடி நம்ம அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம், இந்த பொருத்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் பொருத்தம் பார்த்து முடியல, இவ்வளோ தடங்கள் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர்கள் யதார்த்தமாக நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துருக்காங்க. அதில் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பொருத்தத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க. நம்ம அஸ்ட்ராலஜர் டீமில் நான் பார்த்து எப்போவுமே அஸ்ட்ராலஜர்ஸை வந்து நான் தான் அசைன் பண்ணுவேன். அதாவது இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு அசைன் பண்ணுவேன். அப்படியே ஒருத்தங்களுக்கு அசைன் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கள் பொருத்தம் பார்த்து அந்த காரியம் நடந்துருச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, சார் அந்த பொருத்தம் பார்க்குறவங்க யார் சார், அவங்களுக்கு தயவுசெய்து இந்த ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சேர்க்கும்போது, சரி என்னம்மா கொடுங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, பத்திரிக்கை வச்சு, வெத்தலை பாக்கு, பழங்கள்லாம் வச்சு, கொஞ்சம் காணிக்கை, அதாவது கொஞ்சம் தட்சணையை வச்சு அவர்கிட்ட கொடுத்து உண்மையாகவே நமஸ்காரம் வாங்கிட்டேன். எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை செய்தார்கள். அந்த பொருத்தம் பார்த்தவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வந்தது. அவங்க சொன்னாங்க, சார் இத்தனை இடத்துல பொருத்தம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு டைம் பொருத்தம் இவங்க பார்த்தாங்க, டக்குன்னு அவங்க இடத்துல முடிஞ்சு எங்களுக்கு காரியம் முடிஞ்சுதுன்னாங்க. நான் அதுதான் டிவியில் சொன்னேன், ராசியான அஸ்ட்ராலஜர்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு. இது அஸ்ட்ராலஜி டீம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கு உண்டான ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறேங்க. நிறைய எங்கே போனாலும் பிரச்சனை சார், இப்படி போனால் திரும்பினா பிரச்சனை, இப்படி போனால் திரும்பினா பிரச்சனை, என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானை 6 தடவை முருகா 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 அப்படிங்கிற 6 முறை நீங்கள் முருகனை வேண்டிக்கோ. ஏன்னா 6 முகங்கள் இருக்குது, அதில் 3வது முகம் அகோர முகம்னு பேர். இப்படி 6 தடவை முருகப்பெருமானை வேண்டினா போதும். 6 முறை முருகனை வேண்டினால் உங்களுடைய பிரச்சனைகள் 6 பறந்துவிடும். அதுதான் இன்றைக்கி சொன்ன அற்புதமான டிப்ஸ். ஸோ உங்கள் மனசில் எத்தனையோ விதமான கலக்கம் இருக்கும்போது 6 முறை முருகனை வேண்டுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 7/2/2022 ஸ்ரீபுல வருஷம், தை மாதம், 25ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, 10:45 வரை பின்பு பரணி. இன்றைய திதி சஷ்டி, 8:49 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் 6:30-7:30 வரை. ராகு காலம் 7:30-9 வரை. யமகண்டம் 10:30-12 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மருத்துவரை பார்க்குறதுக்கு, அதேமாதிரி மருந்துண்ண, இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப உகந்ததான நட்சத்திரம்னு சொல்லுவாள். அதே போன்று மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், மல்டிபிள் டேலண்ட், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். மளிகைக்கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இருந்துகிட்டுருக்கோம். அதே மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரே இடத்துல கொண்டு வந்திருப்பாள் இல்லையா. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நான் துபாயில் பார்த்துட்டேன்னா லுல்லு மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அதில் பார்த்துட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக, அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து அந்த கடைசிக்குள்ளே பார்த்துட்டேன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் அங்கே வந்து இருந்துகிட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. அந்த மாதிரி ஒரு பெரிய கடை நிறுவனமெல்லாம் நடத்தணும், நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கும்
ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நட்சத்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவா, வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருக்கு இல்லையா, பிள்ளையாக இருக்கிற ரெண்டு தீப ஏற்றி பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு சீக்கிரமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் செதர் தேங்காய் உழைச்சி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா காரியங்கள் வெற்றி உண்டு, ஆனால் யோசனைகள் இருக்குது. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இவர் அந்த ஐடியா மணி அப்படின்வாங்கள, அந்த மாதிரி ஐடியா நிறைய தோணிகிட்டே இருக்கும். இப்படி இந்த மாதிரி இப்படி இப்படி அதெல்லாம் ஓகே தான், எப்போ எக்ஸிக்யூஷன் பண்ணுறது இல்லையா. ஒரு எக்ஸிக்யூட்டிங் இருந்ததுன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பழக்கம் இருக்கும் எப்போவுமே, நாளைக்கு காத்தால என்ன பண்ணுறது சமையலுக்கு, இப்படி யோசிப்போம். எப்போவும் முதல் நாள் இப்படி யோசிக்கும் பொழுது இதை பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். அப்போது எப்போவுமே ஒரு காரியத்தை முன்பே சிந்தித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லையா. இந்த ஐடியாஸை இனி வரக்கூடிய காலங்களில் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா தோன்றது, இது மட்டும் நினச்சிக்கோங்க, எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள், காரியம் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி அஸ்வின் நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில விஷயங்கள்லாம் முக்கிய கையெழுத்து போகிறது, யாராவது சப்போர்ட் பண்ணும்போது இவங்க உண்மையாக சொல்கிறாளா இல்லை பொய் சொல்கிறாளா பார்த்து பண்ணிக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நட்பு நல்ல நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், நல்ல விஷயங்கள், முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியத்தை, சிறு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்ய பிரயாணமாக இருக்கும். வெளிநாடு போனான்னு சென்று குறைக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சவோ ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரம் டக்குன்னு பேசிடுவோம், அது மனசை புண்படுத்தும், அதில் கவனம் தேவை. யாராவது பணம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் பணம் கொடுக்கணும்னா டக்குன்னு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க. எப்போவுமே இந்த மிச்சம் இருக்கவே படாதுன்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் யாரையும் சாதாரணமாக இட போட்டப்படாது, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். கார்பரேட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம், காவல்துறையில் இருந்துட்டுருக்கோ, வேலை வாய்ப்போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி அன்பர்கள், உயர்ந்த சிந்தனை, நல்ல வாய்ப்புகள் கூடிவரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான மனசில் திடகாத்திரமான யோசனைகள், புதிய பொறுப்புகள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. சில நேரம் பண்ணலாம், ஒரு சில எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இது தோணித்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு தோணும். சில நேரம் வேண்டாம்னு தோணும், அப்படி அதே மாதிரி நடக்கும். இன்ட்யூஷன் அப்படியே வேலை செய்யும். டெலிபதி, இன்றைக்கி நீங்கள் யாராவது நினைப்பில் அவள் கூப்பிடுவான், யாராவது நினைப்பில் அவள் வந்து பேசுவாள். இந்த மாதிரி விஷயங்கள், ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து முடிச்சு கொடுத்துருவீங்க. ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, டைப்பிஸ்டாக இருக்கிறவங்க, கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களை, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். யதார்த்தமாக பேசுவேன், ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு அப்படியே நடக்கும். நான் சொன்னேன்ல பார்த்தியா முடியாச்சு அப்படின்னு. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்மந்தமான சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்குலாம் எப்போவுமே நாள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசவே கூடாதுப்பா, எதுக்கு பேசிவிட்டு அப்படிங்கிற ஒரு பயம் வரும். எதை பேசுனா பிரச்சனை வருது சார், எதை சொன்னாலும் ப்ராப்ளம் வருது, நான் என்ன பண்ணுவேன், பேசாமல் இருக்கிறது நல்லதோ, பேசாமல் இருந்தால் ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்குறேன். இது என்ன சார், இதையும் ஒரு சோதனை வருது சார், பேசினா அதுவும் பிரச்சனையாகிறது. பேசாமல் ஒரு 2-3 நாள் எங்கேயாவது லீவ் எடுத்துகிட்டு போயிடலாமோ, 2-3 யார்ட்டையும் சொல்லாமல் எங்கேயாவது மடத்துக்கு போயிடலாமோ, இப்படியெல்லாம் தோணும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம், அப்படியே இருந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசனைகள் இருக்கும். அதாவது ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயம் பார்த்தா சே எவ்வளோ நிம்மதியாக இருக்காதுவா அப்படின்னு யோசிப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி திரும்பி லௌகீகமாக ஒருத்தர் ரொம்ப அப்படி சினிமா வர அதில் சே இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, இது 2 யோசனை இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படி இருக்கும், நல்லது தான். அதே மாதிரி சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ், திடீர்னு ஒரு நல்ல காரியம் நடக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் கூடிய. 2 தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம், வழிபாட்டுக்கு உண்டானது இவன் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கன்னிராசி அன்பர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய ஒரு இந்த ஓட்ட பந்தயத்தில் பார்த்தோம்னா ஒரு விஷயம் இருக்கும், அங்கேருந்து அப்படி ஓடி வருவான் 100 மீட்டரு, இவாளுக்கு கையில் கொடுத்தோன்னே இவா ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த வெயிட்டிங்கில் இருப்பா பார்த்தல, அவள் எப்போ வந்து கையில் கொடுப்பாளோ வெயிட்டிங்கில் இருப்பாள். அவள் நின்று அதை கையில் வாங்கி ஓடுற மட்டும் ஓடுற எண்ணத்துலேயே இருந்துருப்பாள். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அந்த ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சார் நானும் 10 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறேன், 12 வயசில் ஓடினேன், 50 வயசில் ஓடின்ருக்கேன், இன்னும் 70 வயசுலும் ஓடின்னு, இப்படி பல யோசனைகள் இருக்கும். தப்பு இல்லை, நல்லதுன்னு வைங்க. உட்காரும்போது பல பேர் பேசுகிறத கேட்கணும், ஓடினா எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டோம், அதனால் எல்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டானதே பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள், லாபங்கள் கொண்டு வந்து தருங்க. ஒரு கனவு, ஒரு படத்தில் பார்த்துட்டிங்கன்னா, சரத்குமார் சார் நினச்ச ஒரு படம், ஒரு பாட்டிலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர் உங்களுக்கு தெரியும். சார் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரே நாளில் பெரிய ஆள் ஆக மாட்டேனா அப்படி ஒரு யோசனை இருக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் உழைப்புன்றது தேவை. அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய உழைப்பார். அதே மாதிரி உழைப்போடு சேர்ந்து இந்த கனவு இருந்ததுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி பெற்றுரும். குழந்தையில பார்த்தோன்னே டீ ரொம்ப குழந்த மாதிரியே மாறிவிடும். பெரியவா பார்த்துட்டு அங்கே பாரு அவர் பேர் எப்படி டான்ஸ் ஆடின்னு இருக்கார் அப்படி சொல்லிட்டு இருப்பார். அதுமாதிரி பெரியவங்களை பார்த்தோன்னா அப்படியே அதுக்கு மாறிவிடும். அது மாதிரி 2 கேரக்டரும் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும். நிறையா விதமான புது புது ஐடியாஸோட சில க்ரியேட்டிவாக பண்ணுவேன், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். காலேஜ் வச்சுட்டுருக்கோம், ஸ்கூல் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், அதுக்கு அனுகூலியம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாளுங்க, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி யாராவது ரொம்ப அன்பாக பேசினான்னு வச்சுக்கோங்க, பக்குன்னு பயம் வரும். என்ன நல்லா கோச்சுன்னு இருந்தால் அப்போல்லாம் பயம் வரல, யாராவது ரொம்ப அன்பாக பேசினா பயம் வர்றது. ஏன் இந்த எதுக்கு இந்த தாஜா பண்ணுறா, ஏதோ காரியம் சாதிக்க போகிறாலோ, இப்படியெல்லாம் பயம் வரும். பேசாதவா ரொம்ப அன்பாக பேசினா இப்படியெல்லாம் சில யோசனைகள்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை சகஜமாக எடுத்துப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையும். படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்க, சக்ஸஸ் ஆகும். சில விஷயத்தை வேண்டாம் விருப்பமும் இருக்காது, ஆனால் செய்தும் ஆகணும். என்ன பண்ணுறது, இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துட்டேன்னா, சொந்தக்கார வீடு இங்கே கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், 100 மீட்டர் தான் இருக்கும். மனசில் அப்படியே ஒரு விதமான கலக்கம் இருக்குது, என்ன கேள்வி கேட்க போகிறாலோ, என்னத்தை பேச போகிறாலோ. போன உடனே டக்குன்னு சாப்பிட்டோமா, வந்தோமா, உடனே கிளம்பினமா, இப்படிலாம் பேசி வைப்போம் நம்ம. இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் அனுபவங்கள்லாம் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். சில பொருட்கள்லாம் கவனமாக வச்சுக்கணும். நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி 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 அப்படியே போட்டு வச்சுருவோம். கடைசியில் அந்த லேப்டாப்போ இல்லைனா ஃபோனோ யாராவது சின்ன இதாக எடுத்துனா அதை நினச்சி சங்கடப்படுவோம். நிறைய செலவாகிட்டே இருக்குது சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வண்டிக்கு செலவு இருக்காது இருக்குது. இப்படி பழைய பொருட்கள் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது, புதுசாக அதை வாங்கலாமா ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயம் கை கூடும் சார், வீடு இல்லை வீடு வாங்கணுமோ, அதுக்கு நல்ல நாள், நிறையா முயற்சி பண்ணுங்கள். இடமாற்றம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், வேலை மாற்றம் உகந்ததாக இருக்கும். தொழில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிற, ப்ரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கொடுக்குறது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணியில வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை உண்டு, நலன் உண்டு, அற்புதமான காரியங்கள் கூடி வரும். விசேஷமான யோசனை வரும், இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் பல விதமான யோசனைகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற சில சிந்தனைகள், பெரிய மாற்றம், பெரிய பிரம்மாண்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டுருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். நிறையா நல்ல நபர்களுடைய சந்திப்பு மனதில் ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சில நேரங்களில் ஒரு கொஞ்சம் பதட்டம், அதுக்கப்புறம் சரியாயிடும். நிறையா நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். காலை நேரத்தில் கொஞ்சம் சண்டை பிடிச்சிப்பேன், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆசை இருக்கும். ஒரு காரியத்தை பார்த்தோன்னா இது அப்படியே நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்ட்யூஷன் எப்பவுமே உங்களுக்கு பேசும், கனவுகள் பலிதத்தை உண்டாக கொடுக்கும், நல்ல மனிதர்களை சந்திக்கப்பீங்க. அதே மாதிரி சில நபர்கள் நன்னா பேசுவாள், ஆனால் பின்னாடி போய் அழகாக வச்சு வச்சுடுவா. நம்ம ரொம்ப நம்பின்னு இருப்போம், யாராவது இவாளை பற்றி சொல்லி அவள் அப்படி இருக்காது, இன்னொன்று ஆனால் உண்மையாக இருக்கும்.
அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடியவர். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு பொருளை பத்தாக்குவீங்க, கீர்த்தி வெற்றி முன்னேற்றம் உண்டு, பணவரவுகள் தேடிவரும். ஒரு சேர்த்துறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சேர்த்துட்டே இருப்பாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அது விரயம் ஆகிடுச்சுன்னா அப்படியே சோகமாக இருப்பாள். என்ன வாழ்க்கை பிரச்சனைனா காசு வந்துன்னா சிரிப்பாக, காசு இல்லைன்னா கொஞ்சம் விரயமாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பாள். இது வந்து இவாளுக்கு இயல்பாக இருக்கும், ஆனாலும் நிறையா சம்பாதிப்போம். இந்த தினத்தில் வரும் மளிகைக்கடை டிபார்ட்மெண்ட்டை சொல்லி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். பெரிய ஆட்களுடைய சந்திப்பு மன திருப்தியையும் உங்களுக்கு லாபத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கரிநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்க பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆட்சி புரியுறது, பெரிய மாற்றத்தை நிகழ்த்துறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சார் நல்லது நடந்தால் நல்லது சார், திறமையானவா எக்கச்சக்கமான பேர் இருக்குது, அதிர்ஷ்டம் இருந்தால் தான் சார் பெரிய ஆளாகிறா, எனக்கும் நிறையா தான் திறமை இருக்குது, என் கூட தான் இருந்துட்டு இருந்தால் இன்றைக்கி பப்பன்னு மேலே வந்துட்டா, நான் அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறது. இந்த மாதிரி நவகிரகங்களுடைய தாக்கங்களும் நவகிரகங்களுடைய ஒரு பெரிய தோஷங்களும் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு பிரத்யேக பரிகாரங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நவகிரக தோஷம் தாக்கிடுத்து நவகிரக தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒன்று விட்டால் ஒன்று பிரச்சனை வருங்க. வீட்டில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் போனாலே ஒரு நிம்மதி இருக்காது, ஏதாவது ஒரு சண்டைகள் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உட்கார்ற பொருட்கள், வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் திருப்பி வரும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் உட்கார்ற பொருட்கள்லேருந்து உபயோகப்படக்கூடிய பொருட்கள் பூரா அடிக்கடி ரிப்பேர் வந்துட்டே இருக்கும். சொல்லுவா சார் டிவி 200 தடவை ரிப்பேர் பண்ணிவிட்டேன் சார், அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, 201 தடவை அதுவும் அப்படி தான் இருக்க மாட்டேங்குது, இப்படி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிப்பேன். ஃப்ரிட்ஜு சார், ஃப்ரிட்ஜை திறந்தால் ஆஃப் ஆயிடுறது, என்ன சார் அப்படி ஆட்டோமேட்டிக்காக, ஆட்டோமேட்டிக் இல்லை சார் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்குது சார், அதே மாதிரி வீட்டில் தண்ணி தேங்கி நிற்கிறது, பாத்ரூம் தண்ணி போகவே மாட்டேங்குது சார். இப்படி இது என்ன சார் வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து இல்லை சார் நம்ம ஜாதகத்தில் நவகிரக பிரச்சனை, ஒன்று விட்டால் ஒன்று, ஒன்று விட்டால் ஒன்று, இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பிராபலங்கள் ஒன்று விட்டால் ஒன்று வர்றதை நம்ம பார்த்துட்டு இப்போ விளக்கேற்றுவா புஷுன்னு அணைஞ்சிடும். என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லெண்ணெய் தான் ஊற்றினா ஆனாலும் அணையிறத திருப்பி ஏற்றுவா, திருப்பி அணை. இப்படி நிறைய இந்த அசுப சகுனங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டுருப்போம். வெளியில் கிளம்புவோம் அப்போ தான் சண்டை வந்துட்டுருக்கோம், வீட்டில் இது முறைச்சி பார்ப்பா, போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வெளில சில பேர் போவான், நகை கடைக்கு தான் போவான், அங்கே போய் சண்டை பிடிச்சிட்டுருப்பான், டிரைவர் முன்னாடி சண்டை பிடிச்சிட்டுருப்பான், அந்த நகை கடைக்கு இல்லை அந்த இடத்துல முன்னாடி எல்லோரும் இப்படி திரும்பி பார்ப்பா, ரோட்டில் திடீர்னு ஒரு கற்றுக்கத்துவோம் எல்லோரும் திரும்பி பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுரும். இதெல்லாம் என்ன சார் ப்ராப்ளமாக இருக்கும், நவகிரகம் தான் சரி, இதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணுறது, இதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அழகாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டம், 9 கட்டம் போட்டுக்கோங்க, 9 விதமான தீபம் அந்த கட்டத்துக்குள்ளே ஏற்றணும். இந்த கோலம் கட்டம்னா கோலத்தில் போட்டுக்கிட்டு 9 விதமான தீபம் அதில் ஏற்றணும். கையில் புஷ்பத்தை வச்சுக்கோங்க, நடுவில் இருக்கிறவர் சூரியன், கிழக்க பார்த்து உட்காந்துக்கோங்க, நடுவில் சூரியன், ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யமூர்த்தயே நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, இப்படி சூரியனுடைய நாமத்தையே சொல்லி சதாகாலம் சூரிய பகவானை வேண்டி 2 புஷ்பத்தை அப்படி வைக்கணும். அப்படி இல்லை கட்டத்துக்குள்ளே வைக்க முடியல, நெருப்பு எரிஞ்சுட்டுருக்கு, உங்கள் முன்னாடி வச்சுருங்க. அப்படி அடுத்தது சந்திர பகவான், சூரியனுக்கு நேராக வலது பக்கம் இருக்கக்கூடியவர், நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பே, சூரியனுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில், நான் சொல்கிறது மேலே இருக்கிற 3வது கட்டத்தில், சோமா எனமக, சோமா எனமக, சோமாய நமஹன்னு சந்திரனை மகாசார வேண்டிக்கும், ரொம்ப விசேஷம், ஒரு புஷ்பத்தை வைங்க. அடுத்தது இந்த 3வது கட்டத்துலேருந்து 2வது கட்டம், சூரியனுக்கு பக்கத்தில் அங்காரகன் செவ்வாய், அங்காரகாய நமஹ, அங்காரகாய நமஹ, அங்காரகாய நமஹ, அங்காரனை வேண்டிக்கும். அடுத்தது புதாய நமஹ, புதனுக்கு சூரியன்லேருந்து இடது பக்கம் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, புதாய நமஹ, புதாய நமஹ, புதாய. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குரு,
சூரியனுக்கு இடது பக்கம் வடக்க பார்த்துருக்கிறார். குருவே நமகன், பிரகஸ்பதே நமகன் குரு பகவானுக்கு வேண்டிட்டு புஷ்பம். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா சுக்கர பகவான் சூரியனுக்கு நேர் முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ரெண்டாவது கட்டம். சுக்கராயனமாக 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 செல்வத்தை அருளக்கூடியவர். சனீஸ்வராயனமாக சனீஸ்வரருக்கு, ராகவேனமாக கேதவேனமாக, இப்படி ராகு கேதுவுக்கு, இப்படி 9 கோள்களுக்கும் வேண்டிண்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் நவதானியத்தை முழுசாக அப்படியே போட்டு நவதானியத்தை வேக வச்சு அந்த நவதானியத்தை நைவேத்தியம் பண்ணி மனதார வேண்டிட்டு எல்லா கிரகங்களும் சாந்தி கொடுக்கணும், எல்லா கிரகங்களும் எனக்கு சாந்தி அளிக்கணும், எல்லா கிரகங்களும் நன்மையே அருளணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. அப்படி நவதானியத்தை நைவேத்தியம் பண்ணி அந்த நவதானியத்தை பசு அந்த மாதிரி நவதானியத்தை ஏதாவது பிராணிகளுக்கு நீங்கள் போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்கா தானங்கள் கொடுக்கறது கூட ரொம்ப சிறப்பு. இப்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நாள் நீங்கள் செய்து பாருங்கள், நவகிரகத்துடைய தோஷங்கள் நீங்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். சார் வார வாரம் விளக்கு மாற்றலாம், இப்படி நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க, அதை அழகாக விளக்க மாற்றலாம், திரிய மாற்றலாம், இல்லை அதே விளக்கில் புது திரிய போட்டு எண்ணெயை போட்டு இல்லை கழுவி அந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கில் மஞ்சள் தடவட்டுமான்னு கேட்குறா, தாராளமாக தடவலாம். இப்படி சின்ன சின்ன க்வெஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி சொன்ன இந்த நவகிரக பரிகாரம், நவகிரகங்கள் பாதித்தா என்ன நடக்கும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஒரு பிரத்யேகமாக புதுவிதமான ஆன்மீக தகவல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு எங்கேயும் போக வேண்டாம், புதுயுகத்தில் வரக்கூடிய ராசிபலன் நிகழ்ச்சியை பார்த்தா போதும், இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதே போன்று பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் போகிற இடத்துல சில தடங்கள் இருக்குது சார், வெற்றிகள் கிடைக்கவே மாட்டேங்குது சார், கிண்டல் கேலி தான் சார் மிச்சம், கடைசியில் ஒரு காமெடியாக எல்லோரும் சொல்கிறது, ஒரு ஜோக்கர்னு சொன்னால் அது நான் தான் சார் சொல்ல முடியும், ஏன்னா லைஃப்பில் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒன்றுமே நான் சாதிக்கல இப்படிலாம் நினச்சின்னு இருக்கிறவா விஎஸ்எம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி பாருங்கள், டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். சாது யாத்திரை நிறைய பேர்கள் சொன்னேன், அத்தனை பேரும் இதில் வந்து நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஒரு கை தட்டினா ஒரு கை மட்டும் அசைஞ்சால் சப்தம் வராது, 4 கை தட்டினா தான் சப்தம் வரும். இந்த மாதிரி சத்காரியங்கள் வேத காரியங்கள் புண்ணிய காரியங்களுக்கு நிறையா பேருந்து செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கூடி வரும், இதில் நிறையா பேர் சேர்ந்துருக்கா, அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். சாது யாத்திரை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய சண்டி பாராயணம் மகேஸ்வர ஹோமம் திருவண்ணாமலையிலேருந்து நம்ம பண்ண போகிறோம், அது பெரிய சந்தோஷம். அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவிருந்துருக்கா, ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ராசியான அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா, உங்கள் ஜோதிஷாச்சாரிய கௌரவ சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள்.